Hi friends, welcome back to Abhi Tamil YouTuber. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா மறக்காம Abhi Tamil YouTuber channel subscribe பண்ணுங்க. பக்கத்துல இருக்க bell button-ஐயும் click பண்ணுங்க. இன்னைக்கு இந்த வீடியோ ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா DIY வீடியோ தான் பார்க்க போறீங்க. சோ வீட்ல இருக்க திங்ஸ் வச்சு வந்து நம்ம ஆர்கனைசர் எப்படி ரெடி பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பட்ஸ் கண்டெய்னர், எம்டி பட்ஸ் கண்டெய்னர் எடுத்துக்கேன். அதுல பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே வந்து டபுள் சைடு டேப் வந்து ரோல் பண்ணிறேன். இந்த டபுள் சைடு டேப் பாத்தீங்கன்னா டிஷ்யூ டேப்னு சொல்லுவாங்க. கீழ வந்து டிஷ்யூ மாதிரி ஒரு டேப் இருக்கும், மேல ஒரு லேயர் இருக்கும். சோ அவுட்டர் லேயர் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா கம் வந்து நம்ம அந்த ஆப்ஜெக்ட்ல வந்து ஸ்டிக் ஆயிக்கும். அதுக்கு மேல வந்து நம்ம என்ன வேணாலும் வந்து கிராஃப்ட் ஒர்க்ஸ் அந்த மாதிரி ஏதாவது பண்ணிக்கலாம். கம் வந்து நம்ம கையிலயும் ஒட்டாது, ஸ்டிக் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த டபுள் சைடு டேப்பை வந்து ஃபுல் பாக்ஸுக்கும் ஓவர் லைனா வந்து கம்ப்ளீட்டா கீழே வரைக்கும் ஃபுல்லா ஸ்டிக் பண்ணிட்டே வரணும். சோ கம்ப்ளீட்டா ஃபுல்லா ஸ்டிக் பண்ணிடுறேன். கிட்ட வந்து ஃபுல் பாக்ஸுக்கும் ஸ்டிக் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூட் த்ரெட், இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஷ்னரி ஷாப்ஸ்லாம் அவைலபிளாக இருக்கும். ஸோ அந்த த்ரெட் எடுத்து கம்ப்ளீட்டாக வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக ரோல் பண்ணிகிட்டே வரேன். கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் நல்லா டைட்டாக பிடிச்சி ரோல் பண்ணிகிட்டே வாங்க. கீழே இருக்க கம்லேயே பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்டிக் ஆகிக்கும். ஸோ நம்ம டைட்னஸ் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி கேப் தெரியாத மாதிரி ஃபுல்லாக வந்து நம்ம ரோல் பண்ணணும். இந்த ஜூட் த்ரெட் பார்த்தீங்கன்னா எல்லா கலர்ஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது. நான் வந்து கிரே கலர் செலக்ட் பண்ணியிருக்கேன். ரெட், எல்லோ அந்த மாதிரி எல்லா கலர்ஸ்லையுமே இருக்குது. ஒரு ரோல் பார்த்தீங்கன்னா ₹25 அந்த மாதிரி வரும். ஸோ அதை எடுத்து கம்ப்ளீட்டாக வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து சுற்றி முடிச்சுக்கலாம். சுற்றி முடிச்சாச்சு. கீழே பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த ஃபினிஷிங் இடத்துக்கு வந்து நம்ம கொஞ்சமாக ஃபெவிகால் போட்டு அப்ளை பண்ணி விட்டுக்கிறேன். அப்போ தான் வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. மேலே வந்து அந்த லிட் போடுற இடத்துல இருக்க எல்லா கேப்பையும் வந்து நான் கம்ப்ளீட்டாக வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணுறேன். எதுக்கு அப்ளை பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா நான் வந்து ரிப்பன் வந்து டைப் பண்ண போகிறாங்க. ஸோ ரிப்பன் வந்து நல்லா டைட்டாக ஸ்டிக் பண்ணிக்கலாம், அந்த இடமும் வந்து நமக்கு விசிபிளாக இருக்காது. அதுக்காக தான் நம்ம அந்த மாதிரி அப்ளை பண்ணுறோம். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் ரிப்பன் எடுத்திருக்கேன். கிரே வித் பிளாக் காம்பினேஷன் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக பிளாக் கலர் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ மேலே டைட்டாக அதையும் வந்து நல்லா ஃபெவிகாலில் வந்து ஸ்டிக் பண்ணி விட்டுருங்க. நல்லா ஸ்டிக் பண்ணிவிட்டு ஒரு போ மாதிரி டைப் பண்ணி விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு டைட்டாக ஒரு நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து டைப் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் இருக்க எந்த கண்டெய்னர்ஸ் வேணாலும் எடுத்து நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். வேறு கலர் காம்பினேஷன்லையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கீழே ரெண்டு இருக்கு இல்லையா, அதையும் வந்து நான் லைட்டாக ஃபெவிகால் அப்ளை பண்ணி கீழே ஸ்டிக் பண்ணி விட போகிறேன். ஸோ அப்போ தான் ஒரே பிளேஸில் டிசைன் மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ சிம்பிள் அண்ட் சூப்பரான ஒரு மல்டிபர்பஸ் ஆர்கனைசர் ரெடி பண்ணிட்டோம். இது வந்து நம்ம பென் ஸ்டாண்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டேபிள் டாப் மேலே வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கிட்ஸ் ஸ்டடி டேபிள் அந்த மாதிரி இடத்துல கூட நீங்கள் இந்த மாதிரி பண்ணி வைக்கலாம். கிட்ஸோட பென் பென்சில் அது எல்லாத்தையுமே வந்து போட்டு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். அவங்களுக்கே இது வந்து ஒரு கிராஃப்ட் ஒர்க்காக நம்ம சொல்லி கூட கொடுக்கலாம். இந்த ஆர்கனைசரில் வந்து நம்ம எதை வேணாலும் போட்டு வச்சுக்கலாம். இது மல்டிபர்பஸ் ஆர்கனைசர் தான். இந்த சேம் ஆர்கனைசர் வந்து மேக்கப் ப்ரஷ் ஹோல்டராக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரெஸ்ஸிங் டேபிளையும் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. ரெகுலராக யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸை வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஐப்ரோ பென்சில், சிசர், ஐலைனர் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் போட்டு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸு. ஸோ இந்த கார்ட்போர்ட் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 10 இயர்ஸ் ஓல்டு பாக்ஸு. ஸோ இது ஏதாவது நல்ல பர்பஸ்க்கு யூஸ் பண்ணணும், சும்மாவே வேஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக இதை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ வீட்டில் பார்த்தீங்கன்னா வால்பேப்பர் ஒட்டின வால்பேப்பர் வந்து கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு. ஸோ கரெக்டாக அந்த மெஷர்மெண்ட் கட் பண்ணி உள்ள லேயருக்கு போடுற அளவுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணி கட் பண்ணுறேன். சிசர் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி பிளேட்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி வால்பேப்பர் ஸ்டிக்கர்ஸ் அதெல்லாம் வந்து கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், வேலையும் வந்து ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். ஸோ உள்ளே இருக்க அளவாக நான் மெஷர் பண்ணி கட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வச்சு பார்க்குறேன் அளவு கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு. எல்லா சைட்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் பெயிண்ட் பண்ணுறேன். ஏன் க்ரீன் கலர் செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வால்பேப்பரில் வந்து பேசிக்காக ஒரு க்ரீன் பேஸ் இருக்குது. ஸோ அந்த கலருக்கு காம்பினேஷனாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக க்ரீன் கலரில் வந்து எல்லா சைட்ஸுமே பெயிண்ட் பண்ணுறேன்.
எந்த ஒரு ஐட்டமே பார்க்க நல்லா அட்ராக்டிவாக இருந்துச்சு, புதுசு மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அதை யூஸ் பண்ணுவோம். ஸோ வீட்டில் ஏதாவது ஓல்டு ஐட்டம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன மேக் ஓவர் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அந்த ஐட்டம் வந்து நம்ம ரீயூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி தான் இந்த உடன் பாக்ஸ் எடுத்து நான் பெயிண்ட் பண்ணி எதாவது ரீயூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பெயிண்ட் பண்ணிட்டுருக்கேன். இதை வச்சு என்ன ஆர்கனைஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் நீங்கள் பாருங்கள். ஸோ எல்லா சைடுமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக க்ரீன் கலரில் பெயிண்ட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ அடியில் வந்து நம்ம அந்த வால்பேப்பரை வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். நல்லா ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பாப்சிக்கல் ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்ம அப்ளை பண்ணி விடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஃபெவிகால்லாம். இல்லை நம்ம ஓல்டு பெயிண்ட் ப்ரஷ் கூட யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி வால்பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா பழைய ஃபர்னிச்சர், கபோர்டு, இல்லை காஃபி டேபிள் அந்த மாதிரி இதுக்கு கூட நீங்கள் லேயர் பண்ணி விடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக ஈவனாக வந்து நான் உள்ளே ஸ்டிக் பண்ணிட்டேன். உள்ளே கம்ப்ளீட்டாக வந்து ரெடி பண்ணியாச்சு. அவுட் சைட் பார்டர் மட்டும் பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் கொடுக்கணும், அங்கங்கே க்ரீனாக இருக்குது. ஸோ அதுக்கும் வந்து ஒயிட் கலர் டச்அப் பண்ணுறேன். நான் என்ன பெயிண்ட் யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா நார்மல் ஃபேப்ரிக் பெயிண்ட், செட் ஆஃப் 6 கலர்ஸ் உள்ள பாக்ஸ் என்கிட்ட ஆல்ரெடி இருந்துச்சு. அந்த பெயிண்ட் யூஸ் பண்ணி தான் இந்த பாக்ஸுக்கு நான் பெயிண்ட் பண்ணேன். நம்ம நார்மல் கார்ட்போர்ட் பாக்ஸே வந்து இதே மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணி ஒரு ஆர்கனைசராக கன்வெர்ட் பண்ணலாம். ஜஸ்ட் நம்ம பார்சல்லாம் வாங்கக்கூடிய கார்ட்போர்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசர் வந்து ரெடி பண்ணலாம். இந்த ஹேண்டில் ஓப்பன் கிட்டையும் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒயிட் கலரில் பெயிண்ட் பண்ணுறேன். ஒரு பழைய கார்ட்போர்ட் பாக்ஸை சின்ன ஒரு மேக் ஓவர் கொடுத்து நம்ம நல்லா பியூட்டிஃபுல்லாக்கியாச்சு. இது பார்க்குறதுக்கே பார்த்திங்கன்னா புதுசு மாதிரி இருக்குது, நல்லா அட்ராக்டிவாகவும் இருக்குது. இதை வந்து நீங்கள் புக் செல்ஃப்ஸில் வச்சுக்கலாம், இல்லை எதை வேணாலும் நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். நான் எதுக்கு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிச்சனில் வந்து நான் ஆர்கனைசராக யூஸ் பண்ண போகிறேன். ஒரு யுடென்சில் ஹோல்டரில் எல்லா உடன் ஸ்பேச்சுலாஸ் எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் உள்ளே வச்சுட்டேன். சின்ன நைஃப் ஹோல்டர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரிசி இதெல்லாம் மெஷர் பண்ணக்கூடிய உலக்கு அப்படின்னு சொல்கிறது அந்த செட் அப்படியே உள்ளே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் எல்லா சாப்பிங் போர்டு, சாப்பிங் ஷீட் எல்லாத்தையுமே வந்து இதுக்கு பேக் சைடில் வந்து அரேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அங்கங்கே இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ எல்லாத்தையும் ஒரே இடத்துல வச்சுட்டேன். நைஃப் ஷார்ப்னர் அதையும் இதுக்குள்ளே வைக்கிறேன். ஸோ கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே இந்த ஒரே ஆர்கனைசரில் வச்சுட்டோம் அப்படின்னா எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது அப்படியே என்னோடய பேண்ட்ரியில் மேல் ஷெல்ஃபில் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிடுறேன். ஸோ வேணுங்கிறப்ப டக்குன்னு நம்ம அந்த பாக்ஸை ட்ராக் பண்ணி இழுத்து எடுத்துக்கலாம். இந்த ஓல்டு உட்டன் ட்ரேக்கு ஒரு சின்ன மேக் ஓவர் கொடுத்து நம்ம ரீயூஸ் பண்ணியாச்சு. அந்த மாதிரி ஏதாவது ஓல்டு ஐட்டம்ஸ் இருந்துச்சுன்னா நீங்களும் இந்த மாதிரி ஒரு மேக் ஓவர் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மில்க் பவுடர், செர்லாக், ஓட்ஸ் அதெல்லாம் வாங்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டின் கண்டெய்னர்ஸில் தான் வரும். இந்த டின்னை வச்சு நம்ம ஒரு ஆர்கனைசராக கன்வெர்ட் பண்ண போகிறோம். இதுக்கு அவுட்டர் லேயர் ஃபுல்லாகவே வந்து கோல்டன் ஸ்ப்ரே பெயிண்ட் பண்ணுறேன், பார்க்குறது கொஞ்சம் அழகாக இருக்கட்டும் அப்படின்ட்டு. உங்கள்கிட்ட ஸ்ப்ரே பெயிண்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து வால்பேப்பர் ஸ்டிக் பண்ணிக்கலாம், இல்லை நார்மல் பெயிண்ட் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த டின் கண்டெய்னர்ஸில் வந்து வித் லிட்டோடே வரும். அந்த லிட்டோட போட்டு நம்ம கிட்ஸோட டாய்ஸ், பசில்ஸ் அதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதையும் வந்து டாய் ஆர்கனைசேஷன் வீடியோவில் போட்டிருக்கேன், அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணா பாருங்கள். ஸோ இப்போ இது ரெண்டுமே வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணியாச்சு, கொஞ்சம் நேரம் நல்லா ட்ரை பண்ணி வச்சிடலாம். இதை வந்து இந்த மாதிரி ஸ்கெச் பென்ஸ், கலர் பென்சில் அந்த மாதிரி போடுறதுக்கு கூட நம்ம வச்சுக்கலாம். கிட்ஸுக்கு பார்த்திங்கன்னா இந்த கலரிங் மெட்டீரியல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும், அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி டின்னில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எடுத்து அப்படியே நம்ம கபோர்டில் ஸ்டோர் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா நம்ம கிச்சனில் கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக ஸ்பூன்ஸ் அந்த மாதிரி எதாவது ஐட்டம்ஸ்லாம் வந்து போட்டு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா டூல்ஸையும் பார்த்திங்கன்னா இதில் போட்டு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். செல்ஃப்ஸில் கூட நம்ம அப்படியே இதே மாதிரி எடுத்து வச்சுக்கலாம், பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். இல்லை ஸ்பூன்ஸ் எல்லாம் போட்டு வச்சுக்கலாம், இல்லைனா இதுக்குள்ளே வந்து ஃபுல்லாக அரிசி போட்டு வச்சுட்டு அதில் வந்து நைஃப்ஸ் எல்லாத்தையுமே சொருகி வச்சுக்கலாம். இப்போ இது வந்து நம்ம நைஃப் ஹோல்டராக வந்து கன்வெர்ட் ஆயிடுச்சு. இல்லை ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்ஸ் வந்து நம்ம அதுக்குள்ளே போட்டு டெக்கர் பீஸாகவும் வச்சுக்கலாம். இல்லைனா ஒரு கிளாஸில் வந்து வாட்டர் பிடிச்சி அதில் வந்து மணி பிளான்ட் க்ரோ பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மல்டி பர்பஸ்க்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஐஒய் ஃப்ரிட்ஜ் மேக்னெட் பண்ண போகிறேன். இந்த பார்த்திங்கன்னா ஸ்மைலி பின்னு, இந்த பின் மேலே பின்னாடி வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஹாட் க்ளூ போட்டுடுறேன். ஸோ ஃப்ளாட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ கொஞ்சம் நேரம் நல்லா ட்ரை பண்ண விட்டுறலாம்.
கிட்ஸோட மினி ஃபேவரட் டாய்ஸ் எல்லாமே வந்து நம்ம மேக்னெட்டாக கன்வெர்ட் பண்ணலாம். இந்த மாதிரி மேக்னெட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்டேஷ்னரி ஷாப்ஸில் அவைலபிளாக இருக்கும். இந்த மாதிரி மேக்னெட் வாங்கிட்டீங்க அப்படின்னா இதில் வந்து ஹாட் க்ளூ அப்ளை பண்ணி பின்னாடி ஸ்டிக் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன டாய்ஸு க்யூட்டான ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்மளே ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டாக கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா ட்ரை பண்ண விட்டுட்டிங்க அப்படின்னா நமக்கு ஃப்ரிட்ஜ் மேக்னெட் வந்து ரெடி ஆகிடும். இப்போ இந்த ஸ்மைலியோட ஃப்ரண்ட் சைட் ஃபுல்லாகவுமே வந்து ஹாட் க்ளூ அப்ளை பண்ணி விட்டுருக்கேன். இதுவும் கொஞ்சம் நேரம் நல்லா ட்ரை ஆகட்டும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் பின்னாடி வந்து நம்ம மேக்னெட் வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸ்டிக் பண்ணி ஒரு 10 செகண்ட் நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுங்கள், அது நல்லா ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் சூப்பரான க்யூட்டான ஸ்மைலி மேக்னெட் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். கார் மேக்னெட் ரெடி பண்ணியாச்சு. ஸோ சிம்பிளாக வீட்டில் இருக்க ஐட்டம்ஸ் வச்சே நம்ம டிஐஒய் மேக்னெட்ஸ் பண்ணலாம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டாக இருந்தது. ஸோ அதில் சப்போஸ் மேக்னெட் பிஞ்சு வந்துருச்சு இல்லை மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம இந்த மாதிரி மேக்னெட்ஸ் வாங்கி ஸ்டிக் பண்ணி அதை மறுபடியும் வந்து நம்ம ஃப்ரிட்ஜ்லேயே ஸ்டிக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் அண்ட் சைஸில் பார்த்தீங்கன்னா இந்த மேக்னெட்ஸ் வந்து ஸ்டேஷ்னரி ஷாப்ஸில் அவைலபிளாக இருக்கும். இதை வாங்கி நம்ம எதை வேணாலுமே மேக்னெட்டாக கன்வெர்ட் பண்ணலாம். இந்த க்யூட் லிட்டில் ஃப்ளவர் பாட்டை வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டாக கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஸோ பேக் சைடு வந்து ஜஸ்ட் இதை ஸ்டிக் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி எந்த ஃபேவரேட் ஐட்டமாக இருந்தாலுமே அதை ஈஸியாக நம்ம வந்து ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டாக கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ இப்போ எல்லாமே நம்ம ரெடி பண்ணியாச்சு. இதை வந்து நீங்கள் மெட்டல் நோட்டீஸ் போர்டு இல்லை ஃப்ரிட்ஜ் அந்த மாதிரி எங்கே வேணாலும் நீங்கள் ஒட்டிக்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். எனக்கு வந்து ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ் அப்படின்னாலே ரொம்ப பிடிக்கும். எப்போவுமே வந்து ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ் கலெக்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ நம்மக்கிட்ட இருக்க க்யூட்டான ஐட்டம்ஸையும் வந்து இந்த மாதிரி ஈஸியாக வந்து நம்ம ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டாக கன்வெர்ட் பண்ணலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் அபி தமிழ் யூடியூபர் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.